அனைத்து எண்ணும் எழுத்தும் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கும் வணக்கம். 2, 3 மற்றும் 4 வகுப்புகளுக்கு கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட மதிப்பீடுகளின் அடிப்படையில் தற்போது எந்தெந்த மாணவர்கள் அரும்பு நிலை, மொட்டு நிலை, மலர் நிலையில் உள்ளார்கள் அப்படிங்கிற அந்த பேஸ்லைன் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் தற்போது எமிஸ் வலைதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அதை எவ்வாறு டவுன்லோட் செய்கிறது அப்படிங்க பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் அட் டைப் அப் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல எமிஸ் வெப்சைட் அட்ரஸை டைப் பண்ணி எமிஸ் வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்கள் ஸ்கூலோட யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிங்கன்னா எமிஸ் வெப்சைட்டோட ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் ரைட் சைட் டாப் கார்னில் கூட 3 லைன்ஸ் டச் பண்ணால் மெனு பார் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் எழுத்தும் பேஸ் லைன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். அதில் இன்னும் எழுத்தும் பேஸ் லைன் ரிப்போர்ட் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு க்ரீன் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிட்டு ஓப்பன் அப்படின்னு கேட்கும். அதை கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். எக்ஸல் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த எக்ஸல் ஃபார்மேட்டை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் டிஸ்ட்ரிக் நேம், பிளாக் நேம், எஜுகேஷனல் டிஸ்ட்ரிக் நேம், ஸ்கூல் டைப்பு, யூடைஸ் கோட், ஸ்கூல் நேம், ஸ்டூடெண்ட் நேம், ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், கிளாஸ், மேத்ஸ், இங்கிலீஷ், தமிழ் இந்த மாதிரி ஹெட்டிங்கோடு உங்களுக்கு ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக அவங்க வந்து மேத்ஸ், இங்கிலீஷ், தமிழில் எந்த லெவலில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் வந்து இங்கே உங்களுக்கு வந்திருக்கும். இதன் மூலம் நீங்கள் மாணவர்களோட லெவலை வந்து இந்த பேஸ்லைஸ் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட்டில் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். நன்றி.